அரசு ஜவ்வரிசி ஆலையை நாமக்கல் மாவட்டத்திலே அமைக்க வேண்டும்.
விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளான மரவள்ளி கிழங்கு, கரும்பு, வாழை, நிலக்கடலை போன்றவற்றுக்கு உரிய விலை கிடைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும். மோகனூர் காவிரி ஆற்றிலே கழிவு நீர் நிலக்க காரணமாக இருக்கும் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சத்திரம் பகுதிக்கு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமக்கல்லில் இருந்து சேந்தமங்கலம் செல்லும் முக்கிய சாலைகளில் கடும் இடர்பாடுகள் இருப்பதை கருத்தில் கொண்டு அதை சீர் செய்ய மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். மாவட்ட தலைநகரமான நாமக்கல்லில் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமனுடைய சிலை வைக்க மாவட்ட நிர்வாகம் ஆவணம் செய்ய வேண்டும். சீன பொருட்களுடைய வரவால் உள்நாட்டிலே உற்பத்தி பொருட்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு உணர்ந்து சீன பொருட்களின் இறக்குமதியை தடுக்க அவசர சட்டத்தை இயக்க வேண்டும் என்ற தீர்மானமாக இந்த குகநாடு மக்கள் தேசிய கட்சி அரசுக்கு தீர்மானம் வைக்கப்படுகிறது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆத்திச்சூடி என்றால் அம்மையார், நாமக்கல் என்றால் ஆஞ்சநேயர், கொங்கு நாடு என்றால் எங்கள் ER அவர்களை எழுச்சியை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். பேரவை தலைவர் அவர்கள், ஈஸ்வரன் ஒரு மணி நேரம் பேசுவான் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்து சென்றிருக்கிறார். பணி பொழிகின்றது, பணியினுடைய தாக்கம் என்ன என்பதை நேற்று இரவிலிருந்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்றைய இடம் திருச்செங்கோட்டிலே இது போல ஒரு கூட்டம் அங்கு நெடுநேரம் பேசிவிட்டு இன்றைக்கு காலையிலிருந்து திருப்பூர் நிகழ்ச்சியில் ஆரம்பித்து தொடர்ந்து நல்லா சளி பிடிச்சிட்டு நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இங்க எல்லாத்துக்கும் பணியில நடைஞ்சு நீங்கள் எல்லோரும் நாளைக்கு துன்பப்படுற படுத்துறங்கிற ஆசை எனக்கு இல்லை. அதனால பல கருத்துக்களை நம்முடைய பொறுப்பாளர்கள் மிக அருமையாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். கடந்த 6-7 ஆண்டுகளாக இந்த நாமக்கல் தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் எப்படியெல்லாம் மேடைகளில் பேசுகிறார்கள் என்பதை படிப்படியாக நான் பார்த்து வருபவன். உண்மையிலேயே மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர்களாக தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே உருவாகி இருக்கிறார்கள். சுருக்கமாக கணக்கச்சிதமாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிகச்சிறப்பாக இங்கே எடுத்து கூறியிருக்கிறார்கள். பேரவை தலைவர் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி எல்லோரையும் சொல்லிவிட்டார். மீண்டும் நானும் எல்லோரையும் பெயர் சொல்லி காலத்தை தாழ்த்த விரும்பவில்லை. பேரவை தலைவர் சொன்னாலே நாம் எல்லோரும் சொன்னது போல, அப்படி மேடையில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டி கொண்டு வா என்று சொன்னால் வெட்டி கொண்டு வருகின்ற நம்முடைய இளைஞர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏதாவது குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எந்த நேரத்திலே சொன்னாலும் தயங்குவதே கிடையாது. சொந்த தங்கச்சி கிடையாது, மாமன் பிள்ளை கிடையாது, அத்தை பிள்ளை கிடையாது, அந்த குடும்பம் யாருன்னே தெரியாது. ஆனா 10 நாள் ஊரட்டு போய் காப்பாத்தி கூட்டு வர்றாளே, உயிரை பழைய வைச்சு. அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் பெற்றிருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஊதாரிகள் அல்ல. அப்படி இந்த கொங்கு மண்டலத்தை பாதுகாக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளை, பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட வணக்கத்தை எல்லோரும் செலுத்தித்தான் ஆக வேண்டும். எனக்கு நேரம் இருந்திருந்தால் ஒவ்வொரு பெயராக கேட்டு ஒவ்வொருவராக கூட சொல்லி இருப்பேன். இவ்வளவு பேர் எந்த அசைவும் இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். பத்திரிகையாளரிடத்திலே அதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சி இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை அசையாமல் இந்த பணியிலே இவ்வளவு நேரம் அமர வைத்து யாராவது நடத்த முடியுமா? தேவையில்லாத ஆரவாரம் எங்காவது உண்டா? யாரையாவது வெறுப்பேற்றினோமா?
அல்லது இங்கே பேசுகின்றவர்கள் யாராவது ஏதாவது ஒரு கட்சியை தலைவரை பற்றி தனிப்பட்ட முறையிலே அநாகரிகமாக யாராவது பேசினார்களா? வேற ஏதாவது அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் போட்டால் பெண்கள் இப்படி அமர்ந்திருக்க முடியுமா? அந்த கண்ணியத்தை நாகரிகத்தை கட்டி காக்கின்ற அந்த நாகரிகம் அவர்களுக்கு இருக்கிறதா? இங்க பேசிய அத்தனை பேரும் என்ன பேசினார்கள்? நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது? நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன காலத்திலே திருமணம் செய்வது? அவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றித்தான் இங்கே எல்லோரும் பேசி சென்றார்கள். நாம் சார்ந்திருக்கிற விவசாயத்தை பற்றி பேசினார்கள், கோழிப்பண்ணையை பற்றி பேசினார்கள், நாம் சார்ந்திருக்கிற லாரி தொழிலை பற்றி பேசினார்கள், என்ன தேவையோ அதைத்தானே இங்கே பேசினார்கள். இங்கே பேரவைத் தலைவர் 2009 பாராளுமன்ற தேர்தலிலே இங்கு போட்டியிட்டதை பற்றி பேசினார். அன்றைக்கு கட்டமைப்புகளே இல்லாமல் இங்கு வாக்குகளை வாங்கினோம் என்று சொன்னார். நம்மை பார்த்து வெற்றி பெற்றவர்கள் பயப்பட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். அதே 2009 நம்முடைய பேரவைத் தலைவர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தால், இந்த தொகுதி மக்களே வெற்றி பெற்றதற்கு சமம். நம்மை பார்த்து பயந்து வெற்றி பெற்றவர் மத்திய அமைச்சரானார். நான் சவால் விடுகின்றேன், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுங்கள், 2009 பாராளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி 5 காலம் இந்த தொகுதிக்கு என்ன செய்தீர்கள்? ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். இதை செய்தேன் என்று ஏன் மத்திய அமைச்சராக இருந்து ஏதாவது செய்ய முடியாதா? எவ்வளவு வாய்ப்புகள் நடக்கவில்லையே. இன்றைக்கும் கூட ஆளுகின்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைச்சர் இருக்கின்றார். ஆனால் நாமக்கலுக்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது? நாம் சார்ந்திருக்கிற விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ஏதாவது நடந்திருக்கிறதா? சென்ற தேர்தலிலேயே சொன்னார்கள், வண்டி ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கு உரிமம் வழங்குவதற்கு கல்வி தகுதி தடையாக இருக்காது, அதை நீக்குவோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? முதலமைச்சர் மறந்திருக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் ஏன் தூங்குறீங்க? நீங்கள் சென்றீர்களா? முதலமைச்சரை சந்தித்தீர்களா? சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்தீர்களா? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? ஏன் நம்முடைய மக்கள் கேட்கவில்லை? புரட்சி எழுந்திருக்க வேண்டாமா? நாம் அமைதியாக இருப்பதுதான் இத்தனை இழப்புக்கும் காரணம். ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றால் அந்தந்த அரசியல் கட்சிகள் செய்கிறார்கள், ஆனால் பொதுமக்கள் கவலைப்படுகிறார்களா? நம்முடைய மாவட்ட செயலாளர் தீர்மானத்திலே பேசினார், நாமக்கலுக்கு சுற்றுவட்ட பாதை ஏன் வரல? நாமக்கல்ல இருந்து செல்லுகின்ற ஏதாவது பாதை நால்வழி பாதையாக இருக்கின்றதா? எத்தனையோ ஊர்களுக்கு சாலைகள் எல்லாம் நால்வழி சாலையாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலேயே லாரி தொழிலே கொடி கட்டி பறக்கின்ற இந்தியா முழுவதும் போக்குவரத்து தொழிலை செய்கின்ற நாமக்கல்லிருந்து வேறு ஊர்களுக்கு செல்கிற அந்த சாலைகள் நால்வழி சாலையாக மாற வேண்டாமா? எந்த ஊருக்கு லாரி போனாலும் திருப்பியும் நாமக்கலுக்கு வந்துதான் ஆகணும்.
பெண்ணுக்கு ஆராய்ச்சி நிறுவனம் என்று சொன்னார்கள். கோழி பெண்ணுக்கு லாபமா இருக்குதா? அது நோய் தாக்குதுன்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சு தீர்ப்பதற்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் அல்லது கஷ்டம் இருக்கு. அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மிகப்பெரிய இழப்புகளை அந்த தொழிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நடக்குது? கலெக்டர் ஆபீஸ் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு நிலை கொடுத்தாலே ஏழை விவசாயி அவனுக்கு பணம் கிடைச்சதா? அவனுக்கு நிவாரணம் கிடைச்சதா? சேலத்துல இருந்து கரூருக்கு ரயில்வே டிராக் போட்டாங்கல்ல, அந்த ரயில்வே டிராக்கு நிலை எடுத்தாங்களே, அவனுக்கு நிவாரணம் கிடைச்சதா? யார் கேட்கறது? இதெல்லாம் நம்ம கேட்கிறோம்னு சொன்னா இது ஒரு ஜாதிக்கான கோரிக்கையா? நாங்க ஜாதி கட்சியா? இப்படி விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு வந்து கரும்பு விவசாயி, பரவளை கிழங்கு, எதுலையும் லாபம் இல்லை, எல்லாம் விலை கம்மி. எத்தனை நாள் கொட்டுவா, எத்தனை நாள் கொட்டுவான்னு 2009 இருந்து மாறடிக்கிறவன் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதுல யாருக்கு நஷ்டம்? ஏன் நடக்க மாட்டேங்குது? மத்திய அரசுல உத்தரவு போட்டா எத்தனை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி ஏன் உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க? சர்க்கரை ஆலைகள்ல லாபம் இல்லை, லாபம் இல்லைங்கிறாங்க. ஏன் அத்தனை சர்க்கரை ஆலைகளும் எத்தனை வரணும்னு சொல்லி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேளுங்களா, எத்தனை உபயோகத்தை அதிகப்படுத்துறா? கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியும் தண்ணிக்கு, உங்களுக்கு லாபம் இருக்கும். நிலுவை தொகை, நிலுவை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலுவை தொகைய அரசாங்கம் கொடுக்குது சர்க்கரை ஆலைகளுக்கு, ஆனா விவசாயிக்கு நிலுவை தொகை வருதான்னு பார்த்தா சந்தேகமா இருக்கு. அது வர்றதில்லை. நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம், இனி தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகளுக்கான நிலுவை தொகைக்காக பணம் கொடுக்கிறீர்கள், நிதி உதவி செய்கிறீர்கள் என்றால் அதை தயவு செய்து சர்க்கரை ஆலைகளுக்கு நேரடியாக கொடுப்பதை நிறுத்துங்கள். அந்த சர்க்கரை ஆலைகளை எந்தெந்த விவசாயிக்கு எவ்வளவு தர வேண்டும் என்ற கணக்கை கொடுக்க சொல்லுங்கள். யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு மத்திய அரசு நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு அந்த நிலுவை தொகை செல்லட்டும். 1500 கோடி கொடுக்கிறான், 2000 கோடி கொடுக்கிறான், ஆனா நம்ம ஆளுக்கு 5000 அல்ல, பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நிலுவை தொகை வரல. அப்ப உதவியை செஞ்சும் விவசாயிக்கு அந்த பலர் வரல. நம்முடைய கேள்விகள் எல்லாம் இவர்கள் காதுகளிலே விழுகிறதோ இல்லையோ? இன்னும் சர்க்கரை ஆலைக்கு சேலம், சர்க்கரை என்ன பேர் அது, சேலம் மத்திய கூட்டுறவு சர்க்கரை ஆலை நாமக்கல் மாவட்டமாக எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கான கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சர்க்கரை ஆலைக்கு நாமக்கல் பேரை மாத்துங்க, நாமக்கல் மாவட்டத்தை பேரை வைங்க, சேலம் மாவட்டத்தை பேரை எழுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கோம். அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதுக்குதான் நிறைய செலவாகுமா? இப்படி சின்ன சின்ன கோரிக்கைகளை கூட செய்வதற்கு இந்த அரசாங்கங்கள் தயங்குகிறார்கள். காரணம் என்ன? மக்கள் பிரதிநிதிகள் அதை எடுத்து சொல்லுவது கிடையாது. இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு வாங்கினாங்களா இல்லையா? உத்தரவு வாங்கினாங்கல்ல, முடியுதுல்ல. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது ஈவிகே சிலம்பாவன் சொன்னாரு, ஜல்லிக்கட்டுக்கு நீ அனுமதி வாங்கலனா உன் பதவியை நீ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ஒரு ஆர்டர் போட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதியை வாங்கிட்டு இருக்கல, சந்தோஷப்படுறோம், பாராட்டுறோம். இதே மாதிரி
எல்லா விஷயத்திலையும் செயல்படுங்க, தாமதப்படுத்தாதீங்க. அண்ணன் பஞ்சத்தோடு பள்ளிமலைங்க தெளிவா சொன்னார். ஏன்னா இலங்கை அகதிகளை பத்தி பேசுறீங்க, சிரியாவில் இருக்கிற அகதியை பத்தி கூட பேசுற, இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேருமே அகதிதான். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரு கண்டுக்காம விடுறதுதான் அகதி? இதே நாட்டுக்குள்ள விவசாயி நாதியத்தவனா அனாதையா வாழ்றான்னு சொன்னா அது அகதி தானே. அப்ப மற்ற அகதிகளை கூட பேசுறது கால இருக்கு, ஆனா இந்த விவசாயத்தை செய்யற இந்த அகதிகளுக்கு பேசுறது கூட ஆள் கிடையாது. விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்டா என்ன? அந்த காலத்துல ரயில்வேக்கு தனி பட்ஜெட், இன்னைக்கு அதே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடணும்? அன்னைக்கு இந்திய நாடு பெருசா இருந்தது, ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கான வசதிகள் குறைவா இருந்தது. அப்ப ரயில்வேக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியா பூரா ரயில்வே லைன போடணுங்கிறதுக்காக ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு ரயில்வேக்கு தனி பட்ஜெட்டு? அதை விட்டுட்டு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடக்கூடாதா? போடலாம்ல, தேவையானதா தானே? ஒரே தீர்வாக இருக்கும். தொடர்ந்து பல கோரிக்கைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் அதற்கான தீர்வு ஒரு பிரதான கட்சிகள் எல்லாம் இதை பற்றி பேச மாட்டார்கள். ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இதை பற்றி பேசவே மாட்டார்கள். ஏ விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டா என்ன? மணலை பத்தி பேசுறாங்க. அண்ணன் மணலை பத்தி பேசுனார். மணலை அள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள உபயோகப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஏன்னா கேரளாவுக்கு விற்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? அவன் தண்ணி தர மாட்டேங்கிறான்னு சொல்லி போராட்டம் பண்றீங்க, ஆனா அதே ஆட்கள் இங்க மணலை அள்ளி கேரளாவுக்கு அனுப்புறீங்களே, வெக்கமா இல்ல? தொடர்ந்து மணல் சென்று கொண்டிருந்தால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அத்தனை லாரிகளையும் தடுத்து நிறுத்துவோம். இது தேர்தலுக்காக பேசுகின்ற பேச்சு அல்ல. தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எதுக்காக கேரளாக்கு நம்ம மணல் இருக்கணும்? ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கா? எந்த காரணமும் இல்லாமல் நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டி நமக்கு பிரச்சனையை உருவாக்கி கேரளாவுக்கு மணல் விற்பனை. இதுல யாருக்கு? அரசுக்கு லாபமா, இடையில இருக்கிறவங்களுக்கு லாபமா? அதெல்லாம் தெரியல. அதனால நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. சென்னையில வெள்ளம் வந்த பின்னாடி எல்லாரும் பேசுறான் நீர்நிலைகள்ல ஆக்கிரமிப்பை அகற்றணும். ஒரு சில கட்சிகள் இப்பவே நீர்நிலைகள்ல அகற்றக்கூடாதுன்னு கூறி பிடிக்கிறான். இவன் டிவியில உட்கார்ந்துக்கிட்டு விவாதம் பண்றான், நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பின்னாலதான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதம் வந்ததுன்னு சொல்லி விவாதம் பண்றான். ஆனா பத்து நாள் கழிச்சு இவனே கொலை பிடிக்கிறார். அங்க இருக்கிறத எதையும் தொடாதீங்க. ஏன்? அந்த ஓட்டம், ஓட்டுக்காக நாளைக்கு வெள்ள வந்து பல உயிர் போறதுக்கு தொட போறையே, அது துரோகம் இல்லையா? தமிழகத்தினுடைய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பிருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கொலை பிடித்தால் தமிழ் இனத்திற்கு நீங்கள் துரோகம் செய்வதாக அர்த்தம். அந்த வேலையை முதல்ல விடுங்க. அதிகமா பண்றது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், அவங்க ஓட்டங்க இருக்கான் கூட விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேரும் தான். அப்ப நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சாங்கன்னு சொல்றதை விட பட்டா போட்டே கொடுத்துட்டாங்க. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பிடே சொல்லக்கூடாது. 50-60 ஆண்டுகளிலே
நீர்நிலைகளை பட்டா போட்டே கொடுத்துறாங்க. போன வாரத்தில் பாக்குறேன் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜி சொல்றார், நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு இருந்தா அரசாங்க அலுவலகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கட்டணமா இருந்தாலும் சரி, அதை இடிக்கணும் அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்ல சொல்றார். ஒரு வக்கீல் சொல்றாரு, ஐயா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த மதுரை ஹைகோர்ட் குளத்துல தான் ஐயா கட்டியிருக்கு. என்ன நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க. கோர்ட்டுல என்ன எதா இருந்தா என்ன, நீர்நிலையை ஆக்கிரமிச்சிருந்தால் கோர்ட்டா இருந்தாலும் சரி, அரசு அலுவலகமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பெரிய கட்டமா இருந்தாலும் சரி, குடிசையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அத்தனையும் தயவு தாட்சணியம் பார்க்காம இடிச்சு தள்ளணும். அதுதான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல்வாதிகளை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வசதிக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. இப்ப ஒரு சில கட்சிகள் வந்து குடும்ப அரசியலை பத்தி பேசுறதில்ல, வாரிசு அரசியலை பத்தி பேசுறதில்ல. ஏன்னா பேச முடியாது, இங்கேயும் குடும்பம் தான் இருக்குது, இங்கேயும் வாரிசு தான் இருக்குது, கை நீட்டி பேச முடியறதில்ல. இப்ப பாருங்க அந்த கட்சிகள்லாம் வாரிசு அரசியல் பேசுறதே கிடையாது. வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் மேடைக்கு மேடை முழங்கினவங்க, சவுக்கெடுத்து அடிச்சுக்கணும்னு சொன்னவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு தன்னோட வாரிசை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப முட்டாள் யாரு, நம்ம இல்லையா, மக்கள் இல்லையா? இன்னைக்கு சொல்றது ஒண்ணு, நாளைக்கு செய்யறது ஒண்ணு. அது யாராவது கேட்டவா, அதுக்கு பொதுமக்கள் யாராவது போராட்டம் பண்ணாங்களா? இதுதானே அவங்களுக்கு வசதியா போகுது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை ஒரு நாகரிகமான தூய்மையான அரசியலை செய்வதற்குத்தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். எந்த காலத்திலும் தவறுகளை செய்ய மாட்டோம். எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நாகரிகமாக அரசியலை செய்ய விரும்புகிறவர்கள் நீங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி வாருங்கள், நேரடியாக பேசுவோம். என்ன நாகரிகமாக நேர்மையாக நாம் அரசியலை செய்கிறோம் என்பதை எடுத்து சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையை இன்றைக்கு அனைத்து பொறுப்பாளர்களும் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள், கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன். பெருசா தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது சேர்மனாகவோ அரசியல் அங்கீகாரத்தை பெறல. ஆனா இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கமாக முழுமையாக இன்றைக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வந்து நாமக்கல்ல சீனாவினுடைய பொருள் அதிகமா வருது அப்படின்னாங்க. சீனாவினுடைய பொருள் பல துறைகள்ல உள்ள வந்து அதை உபயோகிச்சு அனுபவிச்சு அப்புறமா எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப நிறுத்துறாங்க. இதுவும் நிற்கும், ஆனா அதுக்குள்ள நம்ம தொழில் அத்தனையும் இழுத்து முடிடும். ஆனா அரசாங்கத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கை நியாயமானது. சீனாவிலிருந்து இந்த பொருட்கள் நியாயமான நேர்வழியில் அவர்தா, எதையுமே நம்ப முடியாது. ஏதாவது கள்ளத்தோழியில கொண்டு வராங்களா? எப்படி இருந்தாலும் நம் ஊர்ல இருக்கிற மணலை கேரளாவுக்கு அனுப்பிச்சுட்டு நீ சீனாவில இருந்து கொண்டு வந்து அந்த பொருளை இங்க வித்தின்னு சொன்னா நியாயமாது? மொத்தமா அழிக்கிற வேலையாது. ஆனா அரசாங்கங்களுக்கு இந்த கடுமையான கோரிக்கை, ஊடகங்கள் எல்லாம் அதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டோரியாவை எடுத்து பத்திரிகையில எழுதணும். நாமக்கல்ல இருப்பவர்களுக்கு அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் இது தெரியும். சீனாவிலிருந்து பொருட்கள் இங்கே விற்கப்படுகிறது, டயர் போன்ற பொருட்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்கிறார்கள் என்று சொன்னால்
அது இருக்கிற தொழிலை பாதிக்கும் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சியாக நாம் இன்றைக்கு பல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வீரன் சின்னமலைக்கு இங்கே சிலை வேண்டும் என்று சொன்னார்கள். பெரிய கரகோசம் வீரன் சின்னமலைக்கு சிலை வேண்டும் என்பதிலே என்னுடைய வேதனையை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சங்ககிரியிலே வீரன் சின்னமலையினுடைய மணிமண்டபம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லாரி ரோட்ல போற லாரி ஆக்சிடென்ட் ஆகி அந்த காம்பவுண்டால் மொத்தமா தூக்கிடுச்சு. அந்த இடிஞ்சு போன அந்த செங்கற்களை கூட எடுக்காம அப்படியே குப்பமாகி வச்சிருக்காங்க. வீரன் சின்னமலையை கடவுளாக வணங்குகின்ற நாம் அதை கண்ணிலே பார்க்கும் பொழுது வடிகிறது ரத்தம். அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. புதிதாக இங்கு சிலைக்கு நாம் கோரிக்கை வைக்கின்றோம், ஆனால் அங்கே மணிமண்டபம் இடிக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரங்களாக அது அப்படியே கிடக்கின்றது, கேட்பாரில்லை. தயவு செய்து பத்திரிகையாளர்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும், பயப்பட வேண்டும். இன்றைக்கு அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகளும் யாருக்கு பயப்படுகிறார்கள்? ஓட்டு போட்ட மக்களுக்கு பயப்படுகிறார்களா? இல்லை, பத்திரிகையாளர்களை பார்த்துத்தான் பயப்படுகிறார்கள். ஏதாவது எழுதி விடுவார்களா? அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று விடுமா? நம்ம பதவி பறிபோய் விடுமா என்று பயப்படுகிறார்கள். அதனால பத்திரிகையாளர்கள் தான் இந்த காரியங்களை சாதிக்கின்ற வல்லமை படைத்தவர்கள். அதனால்தான் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கு இத்தனை பத்திரிகையாளர்களை இங்கே அழைத்திருக்கிறோமே. எதற்காக? நாம் இங்கே பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் காவல்துறையின் சார்பாக பதிவு செய்து அனுப்புவார்கள். அது இன்றைக்கு அரசாங்கத்திலே பார்ப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் பத்திரிகை செய்தி நாளைக்கு காலையிலே வந்தது என்று சொன்னால் நாளைக்கு அதற்கு தீர்வு வரும். பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்பவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கே பேசும் பொழுது ஜாதி ஜாதி என்று பேசுகிறார்கள் என்று பல பேர் வருத்தப்பட்டு சென்றார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மக்கள் ஜாதியால் பிரிந்திருப்பதை விட அரசியலால் அதிகமாக பிரிந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதிக்கு ஜாதி கூட அவ்வளவு வெறுப்பு கிடையாது, ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளவு வெறுப்பு இருக்கு? ஒரு ஜாதிக்கும் ஜாதிக்கு இருக்கிற வெறுப்பை விட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கிற வெறுப்பு ஒரு திமுக பிரமுகருடைய பெண்ணுக்கு அதிமுக பிரமுகருடைய மகளை வரலாக பார்த்து விடுவாரா? அதிமுக அமைச்சர் ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு கிளை செயலாளருடைய பெண்ணை தன் மகளுக்கு கட்டி விடுவாரா? அப்ப பிரிவு எங்க இருக்கிறது? ஏ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அரசியல் கட்சியால மக்களை கூறுபட்டிருக்கீங்களே, அது உங்களுக்கு தெரியலையா? நான் கொங்கு நாட்டு மக்களை கேட்டுக் கொள்வதெல்லாம், கொங்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வித்தியாசம் இல்லாமல் ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால் நாம் புலம்புகிற அத்துணை திட்டங்களையும் நாம் பெற முடியும். நாமக்கலுக்கு இதுவல்ல அதுவல்ல கூட்டம் போட்டு புலம்புறோம், இது போதாது. கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சாலைகளை பெறுவதற்காக, நாமக்கலுக்கு பஸ் ஸ்டாண்டை பெறுவதற்காக, சுற்றுவட்ட சாலையை பெறுவதற்காக, நாம் சார்ந்திருக்கின்ற லாரி தொழிலை பாதுகாப்பதற்காக, கோழி பண்ணையை பாதுகாப்பதற்காக, அதுதான் நோக்கம் என்று ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால்
தமிழகத்திலே ஆட்சி பீடத்திலே யார் இருந்தாலும் நம்முடைய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்குநாட்டு மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய வாரிசுகளை காப்பாற்றுவதற்காக ஒற்றுமைப்படுங்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு தவறான பாதையிலே செல்லுகின்ற கட்சி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொண்டு இந்த கொங்கு நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதுதான் நம்முடைய லட்சியம் என்று நாம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அதிலே வெற்றி பெறுவோம். ஒரு நாள் கண்டிப்பாக அதிலே வெற்றி பெறுவோம். தாமதமாகலாம், நம்முடைய வெற்றிகள் தாமதப்படுத்தப்படலாம், தடை வரலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கொங்கு நாட்டு மக்கள் முழுமையாக நம்மை புரிந்து கொள்வார்கள். அத்துணை பேரும் நம்மோடு ஒற்றுமைப்படுவார்கள். அதை புரிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காகத்தான் நாம் இன்றைக்கு காத்திருக்கின்றோம். அதை சாதிக்கின்ற வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய பெண்கள். பெண்கள் புரிந்து கொண்டு ஒற்றுமைப்பட்டார்கள் என்று சொன்னால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் நம்முடைய பொறுப்பாளர்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாட்டிற்கு நீங்கள் பணியாற்றும் பொழுது, ஒவ்வொரு வீடு வீடாக நீங்கள் சென்று மக்களை சந்திக்கும் பொழுது எடுத்து சொல்லுங்கள். மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பை மட்டும் கொடுக்காதீர்கள். நம்முடைய கட்சியினுடைய நோக்கம் என்ன, கட்சி எதை நோக்கி செல்கின்றது என்பதையெல்லாம் அங்கே மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். சொல்ல 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 அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாநாட்டு பணியும் தேர்தல் பணியும் ஒன்றுதான், ரெண்டு வேறு வேறு அல்ல. மாநாட்டிற்காக மக்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் தேர்தலுக்காக சந்திப்பதும் அதுவேதான். அதனால் நம்மை பொறுத்தவரை இந்த மாநாட்டு பணிதான் தேர்தல் பணியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு பக்கம் அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே தொடர்புகள் மூலமாகத்தான் நம்முடைய இளைஞர்களை வாழ வைக்க முடியும். இங்கு மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கிற கொங்கு நாட்டுக்காரர்களோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கனடாவில் உள்ள சொந்தங்களோடு நாம் இங்கே தொடர்புகளை அதிகப்படுத்துகிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளில் இருக்கிற கொங்கு நாட்டுக்காரர்களை ஜூலை 23ஆம் தேதி மலேசியாவிலே அமர வைத்து இந்த தொடர்புகளை மூலமாக நம்முடைய குழந்தைகளை வாழ வைப்போம். இந்த தொடர்புகள் மூலமா என்ன பயன் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுல நம்மோடு மிக முக்கிய பங்காற்றிக் கொண்டிருப்பது நம்முடைய செல்வம். உத்தகாபட்டி செல்வம் தான் முழுமையாக நம்மோடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவிலே அந்த குடும்ப விழா நடந்ததற்கு அவர்தான் காரணம். கனடாவிலே அந்த குடும்ப விழா நடந்தது என்று சொன்னால் அதற்கும் அவர்தான் காரணம். இன்றைக்கு லண்டனிலே நடக்க போகிறது என்று சொன்னால் அங்கே லண்டனிலே இதுக்கு முன்னே போய் அங்கு உட்கார்ந்து பேசிட்டு வந்திருக்காரு. வழி அடுத்த வாரம் மறுபடியும் லண்டன் போறாரு. மே 29ஆம் தேதி அங்கே குடும்ப விழா. இப்படி உலகம் போராமல் இருப்பவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு அப்போதுதான் செல்வத்தினுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அமெரிக்க சங்கத்தினுடைய தலைவர் என்ற வகையிலே எனக்கு தொடர்பு கிடைத்தது. அப்போது அந்தியூர் பக்கம் இருந்து ஒரு பெண் என்ஜினியரிங் படித்துவிட்டு மேல் படிப்பு படிப்பதற்காக அமெரிக்காவுக்கு செல்கிறார். புளோரிடா மாநிலத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திலே அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அந்த வீட்டுக்கு அவன் ஒரே பொண்ணு, அவங்க அப்பா இருந்துட்டாரு, வேற யாரும் கிடையாது, அம்மாவும் அந்த பொண்ணு தான். அந்த யூனிவர்சிட்டியில சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணும், ஒரு வாரம் கழிச்சுதான் ஹாஸ்டல் கொடுப்போம், ஒரு வாரம் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியா ஒரு பொண்ணு அனுப்பிச்சு நம்ம ஹோட்டல்ல தங்க வைக்க முடியுமா, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே எனக்கு போன் பண்ணாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா. நான் அமெரிக்காவில் புளோரிடாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். உடனே எனக்கு செல்வத்தோட ஞாபகம் வந்து ஒரு போன் போட்டேன் செல்வத்துக்கு, சரி அமெரிக்க சங்க தலைவராச்சே அப்படின்னு சொல்லி போன் போட்டேன். உடனே செல்வம் சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா நான் திருப்பி கூப்பிடுறேன். 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டார். அவர் இருக்கிறது
நியூயார்க் பக்கத்துல, நியூ ஜெர்சியில. இது புளோரிடால இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். இங்கே கீழ் டெல்லி மாதிரி டெல்லியில் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கும் என்று நான் யோசித்தேன். ஆனால் 2 மணி நேரம் கழித்து அவர் என்னை அழைத்தார். ஆனால் அதே பல்கலைக்கழகத்தில் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று 2வது வருஷம் படிக்குது. அந்த பொண்ணோட போன் நம்பர் இதுதான். இந்த பொண்ணை அவளுக்கு பேசிக்க சொல்லுங்க, போய் அங்க ஒரு வாரம் அவர் ரூம்லயே தங்கிக்கலாம், இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னா நடக்குமா? இது இந்திய அரசாங்கம் நினைச்சா கூட நடக்காது. இந்திய வெளியுறவுத்துறைக்கு மனு போட்டா கூட நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய தொடர்பு மூலமா நம்முடைய சொந்தம் செய்திருக்கின்றார். இப்ப முதலாளித்து கரூர் பொதுக்குழுவில் அவரை பார்த்து அம்மாள் ஒருத்தர் கேட்கிறாரு, பொண்ணை வந்து அமெரிக்காவில் அர்லாண்டோ கொடுக்க போறேன், அந்த மாப்பிளைய பத்தி விசாரிச்சு சொல்ல முடியுமா? நம்ம பண்ற காசு இல்லாத புரோக்கர் வேலையை அவரு ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் சரிண்டார், முடிஞ்ச அளவுக்கு நான் விசாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த தொடர்புகள்னால எந்த அளவுக்கு அதாவது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். உலகம் பூரா நம்முடைய தொடர்பை மக்கள் ஆசையா இருக்கிறாங்க. லண்டன்ல சொல்றாரு, 2000 பேர்த்த உட்கார வைக்கிறேன். லண்டன்ல நம்முடைய சொந்தங்கள் 2000 பேர்த்த உட்கார வைக்கிறேன், நீங்க வரும்போது அப்படின்னு சொல்றாரு. ஜூலை 23ஆம் தேதி மலேசியாவில் எல்லாம் சந்தித்த பின்னால் நம்ம எல்லோருக்குமே உலகம் பூரா எல்லா நாட்டிலையும் உங்களுக்கு சொந்தக்காரங்க ஆக போறாங்க. எல்லா நாட்டிலையும் எங்களுக்கு சொந்தம்னா உங்களுக்கு சொந்தமே. அப்படி எல்லா நாட்டிலும் இருக்கிற தொடர்புகளை அதிகப்படுத்தி எப்படியெல்லாம் நம்முடைய குழந்தைகளை வாழ வைக்கலாம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அரசியல் கட்சி இதை செய்வார்? ஒரு அரசியல் கட்சி ஒரு வேலையை செய்யறான்னு சொன்னா அதுல 100 ஓட்டு வருமானு பாக்கிறேன். அமெரிக்கால இருந்து கூட்டு வந்து ஓட்டா போட முடியும், கனடாவில இருந்து கூட்டு வந்து நமக்கு ஓட்டா போட முடியும். அவன் ஏன் அதை செய்யறோம், ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா இதெல்லாம் நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். நம்ம செய்யறது அரசியல்ங்கிறது 5%, மீதி 95% நம்முடைய குழந்தைகளை நம்முடைய பரம்பரையை வாழ வைப்பதற்காக. அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கின்ற ஒரு இயக்கமாக நம்மை நம்முடைய பேரவை தலைவர் வளர்த்தெடுத்திருக்கின்றார். அவரை நம்முடைய தலைவர் கோவை செழியன் அவர்கள் அப்படிப்பட்ட பாதையிலே வழி நடத்தி இருக்கின்றார். நான் வந்து கனடாவில் அந்த குடும்ப விழாவுக்கு போறப்ப மான்ட்ரியல் எனக்கு ஒரு வேலை இருந்தது. டொரண்டோ ஏர்போர்ட்ல இருந்து மான்ட்ரியலுக்கு போகணும். அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், குளிர் ஜாக்கெட் கேக்கெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, பேரு கண்ணன். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு, அண்ணா நீங்க ஈஸ்வரன் தானே அப்படின்னாரு. ஜாக்கெட் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், வேஸ்ட் டிக்கெட் உட்கார்ந்தா கூட தெரியும் அப்படின்னு பார்த்தா சொன்னாரு, அண்ணா நான் வந்து இங்க போறேன், பெல்ஜியம் போறேன், பெல்ஜியத்துல வேலை பாக்குறேன். வாட்ஸ்அப்ல பார்த்தேன் நீங்க கனடா குடும்ப விழாக்கு வர்றீங்களே, அதனால பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் சொன்னாரு, நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் பேரவை தலைவர் அண்ணன் ஆர் தேவராஜன் அவர்கள் தான். அன்னைக்கு குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாராம், இவருக்கே தெரியல. நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், இப்படி யாருக்கோ வாங்கி கொடுத்தீங்களா கண்ணன்னு சொல்லி, பரமத்தி வேலூர் பையன், இது மாதிரி என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னா அவருக்கே யாருன்னு தெரியல. அப்படி இன்றைக்கு ஒரு உதவுகின்ற ஒரு இயக்கமாக நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த இடத்திலே உறுதியிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அரசியல் அங்கீகாரம் என்று ஒன்றை நாம் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு செய்கிற காரியங்களை 10 மடங்காக செய்யக்கூடிய அந்த அதிகாரம் நமக்கு இருக்கும் என்பதைத்தான். அதற்காகத்தான் இந்த தேர்தல்களை ஈடுபடுகின்றோம், அரசியலை ஈடுபடுகின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இருக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடுகளை செய்த மாவட்ட செயலாளர் தலைமையில் செய்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக பெண்களுக்கு உங்களைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம். முன்னாடி நீங்க பின்னாடி கிடையாது, ஆணுக்கு பின்னாடி கிடையாது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை நீங்கள் முன்னாடி என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி மாநாட்டிற்கு நீங்கள் பெருந்தரலாக வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சு அப்படியே உட்காருங்க, நல்லா மது விளக்கு நீங்களும் வாங்க, ஓடுறதை பாக்குறீங்க, ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க.
மது விளக்கு மது விளக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மது விளக்கு குடிக்கிறவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, பக்கத்து வீட்டுல குடிச்சா கூட நமக்கு பாதிப்பு. அந்த வீதியில ரெண்டு பேரும் குடிச்சா போதும், அந்த வீதியில இருக்கிற வீடு எல்லாத்துக்கும் பாதிப்பு, எல்லாத்துக்குமே பாதிப்பு. நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி, டாஸ்மாக் கடை வேணும்னு சொல்றவங்க கை தூக்கு பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் பாத்துக்க, டாஸ்மாக் கடை வேணும் மனசுக்குள்ள இருந்தா கூட தூக்க மாட்டீங்க. யாராவது பார்த்தா என்ன பண்றது? ஆனால் பெருவாரியாக பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சேர்ந்து இந்த மதுக்கடைகளை வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அரசுக்கு ஏன் இது புரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் அத்தனை பேருமே இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாதிப்பு அதுதான், குடிக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல குடிக்கிறவங்களை சுத்தி இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் பாதிப்பு. கொஞ்சம் குடிச்சிடான்னு சொன்னா உடனே அவன் குடிச்சது எல்லாத்துக்கும் தெரியும், குடிச்சிடும் தெரியணும் இல்ல, அதனால யார்ட்டாவது வம்புடுகிறது. அந்த பிரச்சனையில பாதிப்பு, குறிப்பா பெண்களுக்கு இந்த கடையை தாண்டி நடந்து கூட போக முடியல, அவ்வளவு பாதிப்பு இருக்கு. இவ்வளவெல்லாம் இருக்குது, ஏன் அரசாங்கத்தை பத்தி கவலைப்பட மாட்டேங்குதுன்னு தெரியல. கண்டிப்பா வரப்போகின்ற தேர்தலிலே இந்த டாஸ்மாக் பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஏன் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள் தெரியல. அரசுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, இப்போது இத்தனை மதுக்கடைகளிலே ஒரு 650 மதுக்கடைகள் நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கு. அந்த வீதியில் இருக்கவங்க கேஸ் போட்டிருக்காங்க, இந்த கடையை மாத்திட்டேன் சொல்லி, இந்த இடத்துல அந்த கடை இருக்கக்கூடாது, தொல்லையா இருக்குதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, கோயில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்படி 650 கடைகள் நீதிமன்றத்தில் வழக்கா நிலுவையில் இருக்குது. முதல் கட்டமாக தமிழக அரசு குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் இருக்கிற இந்த 650 கடைகளையும் மூட வேண்டும். முதல் கட்டமாக அதை நீங்கள் மூடுங்கள். மக்களே வேண்டாம்னு சொன்னாலும் எதுக்கு அந்த கடையை நடத்துறீங்க? அப்படி இதையெல்லாம் மீறி நடத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த தாக்கம் தேர்தலிலே எதிரொலிக்கும் என்பதை ஆட்சியில் இருப்பவர்களை எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.